மத்திய அமைச்சர்கள் நரேந்திர சிங் தோமர் மற்றும் சோம் பர்காஷ் ஆகியோர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இன்று நேரில் சந்தித்து விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக விவாதித்தனர். தலைநகர் தில்லியில் விவசாயிகள் புதிய வேளாண் சட்டத்திருத்தத்திற்கு எதிராக 18வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தில்லி ஜெய்ப்பூர் தேசிய நெடுஞ்சாலையை முற்றுகையிடப் போவதாக முன்னதாக விவசாயிகள் தெரிவித்திருந்தனர். விவசாயிகள் தங்களது போராட்டத்தை நிறுத்திக் கொள்ளுமாறு அவர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார். और प्रगतिशील किसान मुझे मिलने के लिए आए, उन्होंने एक ज्ञापन देकर अपने हस्ताक्षर युक्त जो नए कानून आए उनका समर्थन किया और उन्होंने अपने अनुभव बताए कि किस प्रकार से नए कानूनों का फायदा किसानों को मिल रहा है और मिलना प्रारंभ हो गया है और वो इन कानूनों का समर्थन करते हैं। मैं इस अवसर पर उन सभी किसान बंधुओं का हृदय से கிருஷி மந்திராலய முன்னதாக ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த விவசாய சங்கங்களின் தலைவர்கள் அமைச்சர் நரேந்திர சிங் தோமரை புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தோமர் விவசாய சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து தம்மை சந்தித்த விவசாய சங்க தலைவர்கள் மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார். இந்த சட்டங்களால் அவர்களுக்கு பலன் கிடைப்பது குறித்த அனுபவங்களையும் தம்முடன் அவர்கள் பகிர்ந்து கொண்டதாக அமைச்சர் தோமர் கூறினார்.